ஜனநாயக தேசிய கூட்டணியை தடை செய்யுமாறு கோரி அந்த கட்சியின் கேகர்லி மாவட்ட தலைவர் வசந்தகுமார் கீர்த்தி ரத்ன உள்ளிட்ட குழுவினர் இன்று தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்தனர். கட்சியில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நான் ஜனநாயக தேசிய கூட்டணியில் தபால்பட்டி சின்னத்தில் போட்டியிட வந்தேன். நாம் இவரின் வேட்புமனுவில் கையெழுத்திடும் போது எமது மாவட்டத்துக்கு 70 லட்சம் செலவழிப்பதாக கட்சியின் தலைவர் பிரபா கணேசன் வாக்குறுதி வழங்கியிருந்தார். அதன்படி நான் கேகாலை மாவட்டத்தில் 8 வேட்பாளர்களை பெற்றுக் கொடுத்தேன். ஆனால் அவர் தெரிவித்தவாறு எவ்வித வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்றவில்லை. வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றாத நபர் லைகா மொபைல் நிறுவனத்திடம் எங்களுக்கு செலவழிக்குமாறு 15 கோடியை பெற்றுள்ளார். பிரபா கணேசனும் கங்காதர என்கின்ற செயலாளரும் நிருக்ஷ குமார என்கின்ற தேசிய அமைப்பாளரும் சென்றிருந்தனர். இப்போது கட்சியின் எவ்வித அமைப்பாளர்களுக்கும் 1 ரூபாய் கூட வழங்கவில்லை. ஆனால் இப்போது கட்சியின் தவிசாளர் மோகன் பெரேரா என்ற ஒருவர் இந்த கட்சிக்கு தமிதா அபயரத்ன என்பவர் வந்தார். அவரும் செய்வதறியாது உள்ளார். அவரையும் பணம் வழங்கி எடுத்ததாக கூறப்படுகின்றது. நான் மட்டுமல்ல, 22 மாவட்டங்களில் உள்ள வேட்பாளர்கள் அனைவரும் அனாதைகளாகியுள்ளனர். இந்த கட்சியை தடை செய்யுமாறு கோரியே நான் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வந்தேன்.